செந்நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு மார்கழி எட்டாம் நாள், திருப்பாவியின் எட்டாவது பாசுரமான கீழ்வானம் வெள்ளென் எருமை சிறுவீடு, இதை பார்க்க போகின்றோம். எருமைன்ற உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னங்க, வேற என்ன, யாரையாவது திட்டணும் அப்படின்னா எரும மாடு இப்படிதான் திட்டுவோம். ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கோம், யாரோ குறுக்க கவனிக்காம வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எரும மாடை, கண்ணுனா புடநிலையா இருக்கு, பார்த்து வரமாட்டேன், இப்படிதான் நம்ம திட்டுவோம். அதே மாதிரி மற்ற சமயங்கள்லையும் பாத்தீங்கன்னா அந்த எரும மாடு அப்படின்னு திட்டுறது நமக்கு அப்படியே சாதாரணமா வருதுங்க. எரும மாடுன்னு திட்டினா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வருது கிடையாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. எரும மாடுன்னு திட்டணும். எதுக்காக எரும மாடுன்னு திட்டுறோம் அப்படின்னா அதுக்கு சில காரணங்களும் இருக்கு. ஏன்னா பொதுவாகவே எரும மாடு அப்படின்றது ஆடி அசைஞ்சு தாங்க போகும். சாதாரணமா வந்து நம்ம பசுமாடோ இல்லை வந்து எருதுகளோ நடக்கிற வேகத்தை விட இது ரொம்ப நிதானமாகத்தான் போகும். ஒரு காரணம் வந்து நமது பசு எருது காளை இதை விட எருமை மாடு கொஞ்சம் பல்கியா இருக்கும், அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது குட்டையில சேத்துல மூழ்கி கிடக்கும், நாம் வந்து அதை பன்னியோட கம்பேர் பண்ணுறோம், பார் சேத்துல உழுந்து கிடக்குது எரும மாடு அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, அறிவியல் பூர்வமான காரணம், பன்னி மாதிரியே எருமை மாட்டுக்கும் வந்து அந்த வியர்வை சுரப்பிகள் குறைவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து வெப்பம் அதிகமாகும் போது காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டை தண்ணியில் ஊறுகின்றது அப்படின்றாங்க. அதுவும் கருப்பாக இருக்கிறதுனால அது வந்து வெயிலை சீக்கிரமாக அதிகமாக வாங்கும். வெள்ளையா இருக்க பசுமாடு வந்து அந்த ஹீட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணிருங்க, ஆனா கருப்புன்றதுனால எல்லா வெப்பத்தையும் வாங்கிக்கும், கஷ்டம் தானே அது. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது A1 பால் A2 பால் இப்படி எல்லாம் பேசியிருந்தாங்க. நமது நாட்டு மாடுகள் இதெல்லாம் வந்து A2 பால், அந்த இறக்குமதி செய்யப்பட்ட மாடுகள்லாம் A1 பால், இதுல பெரிய உலக ரீதியான சதி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எருமாட்டு பாலில் A1 A2 பிரச்சனையே கிடையாது, எல்லாமே A2 தான். பசும்பாலை கம்பேர் பண்ணும்போது எருமை பால் கொஞ்சம் திக்காகவே இருக்குங்க. ஆனால் என்னவோ தெரியல, இப்போ எப்படின்னு தெரியல, ஏன்னா அந்த பால் தனியாக விற்கிறதுன்றது ரொம்ப ரேராக இருக்குதுங்க. நாங்களாம் சின்ன பயலாக இருக்கும்போது வீட்டில் பால்காரங்க தான் வந்து பால் ஊற்றுவாங்க. எருமைப்பால் வந்து விலை கம்மி, பசும்பாலுக்கு விலை அதிகங்க. இத்தனைக்கும் திக்காக இருக்கும் எருமைப்பால், அதில் நம்ம அவங்க தண்ணி ஊத்தினது போக நாமும் வேற கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தலாம், இருந்தாலும் என்னவோ தெரியல அதுக்கு விலை கம்மியா இருக்கு. இந்த எருமைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த டெல்லி எருமை அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கால்நடையா ஓட்டிட்டு வந்திருக்காங்க. டெல்லி எருமைன்னு சொன்னாலும் இதை வந்து ஆந்திரா அந்த மாதிரி ஊர்ல இருந்து தான் ஓட்டிட்டு வருவாங்க. மேபி அவங்க ஒரு டெப்போ வச்சிருந்தாங்களா என்ன அப்படின்னு தெரியல. இந்த எருமைகள் வந்து உலகத்துல பல பகுதிகளில் இருக்குது. நமது நாட்டு மாடுகள் வந்தா நம்ம பகுதிக்கே உரியதுன்னு சொல்லலாம், ஆனா எருமைகள் வந்து நிறைய இடத்துல காணப்படுகின்றது. அதுலயும் இந்த எரும மாடு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பால் கறக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு, அது அப்படி இல்லை. இந்த எருமை மாடுகளை வைத்து ஏர் உழுவதையும் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த மாட்டு வண்டி இருக்குல்ல, இதை இந்த எருமையில காளைகள் இருக்கு பாருங்க, அதை வச்சு ஓட்டிட்டு வரதும் நான் பார்த்துருக்கேங்க. உப்பு வண்டி வரும், இன்னைக்கு ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் உப்பு கொண்டு வந்து வைப்பாங்க, அப்ப பாத்தீங்கன்னா அதை எருமாடு தான் இழுத்துட்டு வரத நான் பார்த்திருக்கேன். கர்நாடகால வந்து அந்த எருமைகளை வைத்து நடத்தப்படுகின்ற அந்த பந்தயம் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி அதுக்கும் பிரச்சனை இருந்தது, அதையும் வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வியட்நாம் மாதிரியான நாடுகள்ல வந்து எருமை விவசாயம் அப்படின்றது தான் ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து இந்த மாதிரி காளைகள், நம்ம அந்த நாட்டு மாடு அந்த காளை இருக்கு இல்லையா, அதை விட எருமைகளை வைத்து தான் அங்கே விவசாயம் அப்படின்றது பெரிய அளவில் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த எருமைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. எட்டேகால் லட்சணமே யமனேறும் வாகனமே அப்படின்னு சொல்லுவாங்க. யமன் வந்து எருமை கடா மீது தான் ஏறி வருவார் அப்படின்னு. சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா யமனோட சிம்மாசனம், அது வந்து மேலே ஒரு பெரிய எருமை தலை இருக்கும். அவர் கிரீடம் கூட சில சமயங்களில் எருமை தலை மாதிரி வைக்கிறது உண்டு. அப்ப ஆல் த அனிமல்ஸ் எதுக்காக வந்து எருமையை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. மேபி அது ஸ்லோவா வரக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்றதுனால, அது டெத்தும் ஸ்லோவா வரட்டமே அப்படின்றதுனால யமனுக்கு எருமையை வாகனமாக கொடுத்தாங்க போல இருக்கு. கொய்யாத்தோப்பு ஐயாசாமி,
இந்த கதை எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அப்படின்ற ஒரு கவிஞர் ஆலந்தூர்ல தான் இருக்காரு. அவர் வந்து கவிதைகள் நிறைய எழுதியிருக்காரு, புத்தகங்கள் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, குழந்தைகளுக்கான கதைகள் நிறைய எழுதியிருக்காருங்க அவர். அதுல வந்து என் மனசுல நின்ற கதை, நான் வந்து ஒரு 8 வயசுலயோ 9 வயசுலயோ நினைக்கிறேன் அவருடைய அந்த கதை லைப்ரரியில எடுத்து படிச்சிருக்கேன், கொய்யா தோப்பு ஐயாசாமி. ஒரு வால் பையன், அப்பா அம்மா கிடையாது, தாத்தா வந்து பெரிய காந்தி பக்தர், சுதந்திர போராட்ட தியாகி வேற, அவர்கிட்ட தான் இந்த பையன் வளர்றான். ஆனால் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக மாட்டான், அடுத்தவங்க தோட்டத்தில் போயிட்டு மாங்காய் பறித்து தின்னுவான், இப்படி ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிகிட்டே இருப்பான். யார் வீட்லையாவது போயிட்டு அவங்க பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருவான், இப்படி அது குறும்புத்தனம். அவனுக்கு அதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரியல, ஒரு சின்ன பையன் அவ்வளோதான். இது ஊரில் இருக்கவங்கெல்லாம் இவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவரும் வந்து சரிங்க நான் சொல்கிறேங்க இப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் இவன் அடங்க மாட்டான். ஒரு நாள் என்ன ஆகும், இவர் ஏதோ சொல்லுவார், கோபத்தில் அவர் ஒரு காந்தி பொம்மை வச்சிருப்பாரு, அவன் அதை கையை வீசி தட்டுவான், அந்த பொம்மை விழுந்து உடஞ்சிடும். அது உடஞ்ச உடனே இவன் பாட்டுக்கு கிளம்பி எங்கேயோ ஊர் சுத்த போயிடுவான். ஆனால் திரும்பி வந்த பிறகு தாத்தா இவன்கிட்ட பேச மாட்டார், இவனை அடிக்க மாட்டார், எங்கே திட்டுவாரோன்னு பயந்துட்டு வருவான். வாய மூடி இருந்தவர் அதுக்கப்புறம்தான் தெரியும் அவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு. இவன் எவ்வளோ சொல்லி பார்ப்பான் தாத்தா கிட்ட, அவர் மசீரா மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஊரில் எல்லார்கிட்டையும் போயிட்டு யார் யார்கிட்டெல்லாம் வம்பு பண்ணானோ பிரச்சனை பண்ணானோ எல்லார் கையில் காலிலையும் உழுந்து, எங்கள் தாத்தாவை வந்து சாப்பிட சொல்லுங்கோ, அவரை பேச சொல்லுங்கோ, நான் இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், திருந்தி இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி முதல்ல ஊர்க்காரங்களும் வந்து இவனை கொஞ்ச நேரம் அப்படி கதற விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து சரிடா நாங்கள் உங்கள் தாத்தா கிட்ட சொல்கிறோம் அப்படின்ன உடனே அவன் திருந்தினான். இதுதான் அந்த கதை. சின்ன புத்தகம், நான் மிஞ்சி போனால் ஒரு 30-32 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார் அந்த கதையை. அதில் அட்டை படத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வால் பையன் வந்து ஒரு எருமை மாட்டு மேலே ஏறிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அதை பார்த்ததுலேருந்து எனக்கும் எருமாடு மேலே போனோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. என் கூட படித்த பையன் ஒருத்தன், அவனுக்கு வந்து சொந்தமாக எருமை மாடுகள்லாம் இருந்தது. ஒரு நாள் ஏதோ பேசிட்டே இருக்கும்போது நான் அவன்கிட்ட சொன்னேன், அதுக்கு என்ன எங்க வீட்டுக்கு வா, நான் உன்னை எருமாட்டு மேலே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா, சரி அப்படின்ட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போனேன். காலையில் போன உடனே அவங்க வீட்டில் இருந்தால் கூழ குடிங்க அப்படின்னாங்க, சரின்ட்டு குடிச்சிட்டு வயலுக்கு போனோம். அது ஏரிக்கரையை ஒட்டி இருக்கிற வயல் அது. அப்படி கொஞ்ச தூரம் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அவனுக்குன்னு ஒரு எருமை இருக்குது, அது மேலே தான் ஏறி இவன் சவாரி பண்ணுவானா, நீ வாடா அப்படின்ட்டு என்னையும் கூப்பிட்டுக்கலாம். டபுள்ஸ் எருமாட்டு மேல டபுள்ஸ் போகலாமா, பர்மிஷன் வந்துச்சான்னு தெரியல. இருந்தாலும் அந்த இடத்துல யாரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் வரப்போறாங்க, ஏறிங்கனுங்க. அது பாட்டுக்கு நிதானமா போயிருந்ததுங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே அவன் என்ன நினைச்சானோ தெரியல, என்ன பிடிச்சி காதை திருக்கினானா இல்ல கழுத்துல கிள்ளினானான்னு தெரியல, அப்படின்னு ஒரு கத்து கத்தின்னு ஓட ஆரம்பிச்சிச்சு அந்த எருமை. அவன் வந்து அந்த கொம்பை பிடிச்சிக்கிட்டான், ஏன்னா எருமை இப்படி இப்படி திரும்பும் போது அதனுடைய கொம்பு இப்படி வளைஞ்சிருக்கும் பாருங்க, குத்தும். அதனால அவன் வந்து அந்த கொம்பை பிடிச்சிக்கிறான். நான் அவனை பிடிச்சிக்க எருமை ஓடுற வேகத்துக்கு எங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த ஏரிக்கரை ஓரம் சேரும் சகதி மாதிரி இருக்குதுங்க, தூபுகட்டின்னு ரெண்டு பேரும் உழுந்து மேலெல்லாம் ஒரே சேராயி, அதுக்கப்புறம் ஏரிக்கரையிலேயே அப்படியே அதையெல்லாம் கழுவின்னு ஈரத்தோட ஊடு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இன்றைக்கு பாசுரத்தில் நம்ம எருமையை பற்றி தான் சிறப்பாக பார்க்க போகின்றோம். இதோ உங்களுக்காக அந்த பாசுரம். வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கீழ் வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தன காண்மைக்குள்ள பிள்ளைகளும், மேய்வான் பரந்தன காண்மைக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றொரை போகாமல் காத்து உன்னை, போவான் போகின்றொரை போகாமல் காத்து உன்னை, கோபுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய, கோபுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய,
பாவாயெழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிறந்தானே மல்லதை மாட்டிய பாவாயெழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிறந்தானே மல்லதை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆபவென்றாராய்ந்து அருளலோரோ பாவாய் ஆபவென்றாராய்ந்து அருளலோரம் கீழ்வானம் வெள்ளென்று. இப்போ இந்த சூரியன் உதயமாகும் காலத்துல எத்தனை பேருக்கு இப்ப இந்த சூரிய உதயம் எல்லாம் பாக்குற பாக்கியம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா சுத்தி வீடுகளா இருக்குது, எங்க போய் நம்ம சூரியனை பார்க்க முடியும்? எங்கேயாவது சினிமால யூடியூப்ல பார்த்தாதான் உண்டு. உச்சிக்கு வரும்போதுதான் சூரியனோ இல்ல சந்திரனோ நம்ம கண்ணுக்கே தெரியுதுங்க. ஆனா இது உதயமாகும் போது இங்க என்ன சொல்றாங்க, கீழ்வானம் வெள்ளென்று, வெள்ளையா இருக்காது, முதல்ல செவப்பா தான் இருக்கும். இதை சில பேர் வந்து அருணோதயம் அப்படின்னு சொல்றத சூரிய உதயம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அருணோதயம் வேற, சூரியோதயம் வேற. ஏன்னா அருணன் அப்படின்றவன் வந்து சூரியனுடைய டிரைவர். அவனுக்கு வந்து இடுப்புக்கு கீழே உடல் பாகங்கள் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கருடனுக்கு மூத்தவன் இவன். வினத்தை கத்ரு அப்படின்ற இரண்டு மனைவிகள், அவங்களுக்குள்ள போட்டி வருகின்றது. அதுல வந்து அந்த மூத்தாளோட பசங்க பாம்பு குட்டிகள் அதெல்லாம் வந்து அந்த உச்சைஸ்ரவஸ் குதிரை வாலில் போய் சுத்திக்குதுங்க, கருப்பா இருக்கு. அதுல தோற்று விடுகிறாள்ன்றதை பார்த்தோம். அவங்களுடைய முதல் குழந்தை தான் இந்த அருணன். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அது அகைன் இது ஆர்டிபிஷியலா நம்ம வந்து ஐவிஎஃப்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உருவான குழந்தை. அவசரப்பட்டு அதை திறந்துடுறாங்க. ஸோ பாதி வரைக்கும் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போதான் அந்த அருணன் சாபம் கொடுக்குறான், இப்படி அவசரப்பட்டு பாதியில என்ன எடுத்து குட்டிய நீ வந்து அடிமையாக போவாய். அந்த சாபம் தான் வந்து அந்த குதிரவாலு பாம்பு அதெல்லாம். சரி, அடுத்த குழந்தையாவது ஃபுல்லா ஃபார்ம் ஆட்டம், அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுதான் கருடன். இப்போ இந்த அருணன் தான் சூரியனுக்கு தேரோட்டி, அவன் வந்து செக்கச்சவேல்னு இருப்பானா? இதைத்தான் வந்து நம்ம அருணோதயம் அப்படின்னு சொல்றோம். அருணன் வேற, சூரியன் வேற. ஆனா இங்க கீழ்வானம் வெள்ளன்று அப்படின்னு பாடுறாங்களே ஆண்டாள் அப்படின்னா, அந்த செக்கச்சவேல்னு இருக்கிறது கொஞ்சம் நேரம் ஆக ஆக வெள்ளையாயிடும். அதாவது அதிகாலை பொழுது, சூரியோதய பொழுதே தாண்டி விட்டது அப்படின்னு இங்க ஆண்டாள் தோழிகளோட வரா. உள்ளுக்குள்ள படுத்திருக்கும் அந்த ஒவ்வொரு வீட்லையும் இன்னும் வெள்ள வராம படுத்திருக்கின்ற தோழிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வானம் வெளுத்து பிடிச்சி இன்னும் தூங்கி நிற்கிறாங்க. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு. அது என்ன எருமை சிறு வீடு அப்படின்னா, ஒன்னு யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஆயர்பாடியில் நடப்பதாக ஆண்டாள் பாடுகிறாள். ஆயர்பாடின்னா அது ஓவியங்களாகட்டும் இல்ல கதைகளாகட்டும், எல்லாம் வந்து பசுக்கள் கன்றுகள் இப்படித்தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோமே தவிர, எருமை ஆயர்பாடி எருமைன்னு நம்ம என்னையாவது படத்துல பார்த்துருக்கோமா? அது கூட பாருங்க, கருப்பா இருக்கிறதுனால அதை ஒதுக்கிட்டாங்க போல இருக்கு. ஆனா ஆயர்பாடிகள் எருமைகளும் நிறைய இருந்திருக்கின்றன. அந்த எருமை எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மேய்ச்சல் நிலங்கள் இது நிறைய இருந்ததுனால அந்த தீவனம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால மாடு வளர்ப்பு அப்படின்றது லாபகரமான தொழிலாக இருந்தது அந்த காலத்துல நமது மக்களுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மேய்ச்சல் நிலைமை இல்லாம போயிட்ட பிறகு அப்போ நிறைய பால் கொடுக்கிற மாடு அப்படின்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து மாட்டினங்களை இறக்குமதி பண்றோம். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன், உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் நம் நாட்டின மாடுகள் இருக்கு இல்லையா, இவங்க தான் வந்து இந்த நோய் தாக்குதலை தாங்கி நிற்கிறது. ஆனால் அந்த வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண மாட்டினங்கள் அந்த ஒட்டுண்ணிகளாகட்டும் இல்லை வியாதிகளாகட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கின்றன. ஒரு நாளைக்கு வந்து இறக்குமதி இல்லை கலப்பின பசு ஒரு 18-20 வந்தது அப்படின்னு சொன்னால், வியாதியில் நம் நாட்டு பசு இனங்கள் காளை இனங்கள் 2-4 இவ்வளவுதான் வருது அப்படின்றாங்க. அதே மாதிரி இறப்பு விகிதம் அந்த கலப்பின இல்ல இறக்குமதி செய்யப்பட்டது வந்து 80-90% இருக்குதுன்னு சொன்னா, கம்பேரிட்டிவ்லி நம் நாட்டு மாட்டினங்கள் வந்து 3-4% தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்காக நம் நாட்டு மாட்டினங்கள் சாவறதே இல்லையான்னு கேட்காதீங்க, லாஞ்சிவிட்டி அதுதான் இதனுடைய அர்த்தம்.
ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், அது பால் அதிகமாக கொடுக்குது அந்த ஒரே காரணத்துக்காக. ஏன்னா கையில காசு கொடுத்துதான் தீவனம் வாங்கி போட வேண்டிய நிலைமை. அப்ப அதுக்கேத்த மாதிரி ஈல்டு இருந்தாதான். பட் லாங் டேர்ம்ல பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குன்றதையும் யோசிக்கணும். அட்லீஸ்ட் சும்மா கிடக்கிற தரிசு நிலங்கள் தமிழகத்துல மட்டும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலங்கள் இருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூறுகின்றது. இதையெல்லாம் டெவலப் பண்ணி அட்லீஸ்ட் இந்த மாடுகளுக்கு தீவன பயிரையாவது இதுல நம்ம வளர விட்டாதான் நம் நாட்டு மாட்டு இனங்களை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி இந்த மாடு வளர்ப்பது, பால் உற்பத்தி செய்வது அப்படின்றதையும் ஒரு லாபகரமான தொழிலாக்க முடியும். இந்த சிறு வீடு அப்படின்னு சொன்னாங்க, இந்த எருமைகள் வந்து, எருமைகள் இல்லை ஃபார் தட் மேட்டர் எந்த மாட்டு இனங்களா இருந்தாலும், காலையில அந்த புல்லின் மேல பனித்துளி இருக்கும் பாருங்க, அதோட சேர்த்து சாப்பிட்டா நிறைய பால் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால என்ன பண்ணுவாங்க, பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணுக்குட்டியை மட்டும் கட்டி வச்சிருப்பாங்க, இந்த மாடுகளை எல்லாம் வந்து அவுத்து விட்டுருவாங்க, போயிட்டு அந்த பனித்துளியோட புல்லை மேய்ஞ்சிட்டு வாங்கோ அப்படின்னு. அந்த புல்லை எல்லாம் மேய்ந்த பிறகு அதனால மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி விடுவாங்க, மறுபடியும் கூட்டின்னு வந்துருவாங்க. கூட்டின்னு வந்துட்டு பால் கறக்க ஆரம்பிப்பாங்க. பாலை கறந்துட்ட பிறகு மறுபடியும் சாயங்காலம் பால் கறக்குற வரைக்கும் மாடுகளை அவுத்து விட்டுருவாங்க, நீங்க பாட்டுக்கு போய் மேய்ஞ்சிட்டு வாங்கோ அப்படின்னு. இந்த ஒரு சின்ன பிரேக், பனித்துளியோட அந்த புல்லை சாப்பிட்ற அனுப்புறாங்க இல்லையா, இதைத்தான் சிறு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்றான். இந்த எருமைகள் எல்லாம் வந்து மேய போயிடுச்சு, அந்த ராத்திரியெல்லாம் கட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ அந்த பசும்புல்லை பார்த்த உடனே ஒரு ராகம் போட்டு பாட ஆரம்பித்திருக்கலாம். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை. அதாவது இன்னும் நிறைய தோழிகள் இவங்கெல்லாம் வந்து காலங்கத்தால எழுந்து குளிச்சுட்டு அந்த கண்ணனை பார்க்க இறைவனை பார்க்க கிளம்பிட்டாங்க. அவங்களெல்லாம் இருங்க இருங்க இருங்க, நம்ம ஃப்ரெண்டு இல்லை, அவளை விட்டுட்டு போலாமா, அவளையும் கூட்டுட்டு போலாம் அப்படின்றதுக்காக நிறுத்தி வச்சிருக்கேன் நான், நீ என்னடா இப்படி தூங்கி நிற்கிறீங்களே அப்படின்னு பாடுகிறாள் ஆண்டாள். மாவாய் பிறந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள். இந்த கண்ணன் வந்து எத்தனையோ அசுரர்களை கொன்றான், அதெல்லாம் நமக்கு தெரியும். மல்லரை மாட்டிய பல மல்லர்களை, மல்யுத்தம் செய்வர்களை வந்து கண்ணன் வெற்றி கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட தேவாதி தேவனை நாம போய் சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்ட உடனே ஆஹா, இதை விட்டுட்டு நம்ம தூங்குறமே அப்படின்னு நீங்க எழுந்து வர வேண்டாமா, எல்லோரும் வாருங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள். மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்திருப்போம். வணக்கம்.